அவர்களே, குர்பானி தொடர்பாக மக்களுக்கு மத்தியிலே சில தவறான புரிதல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்திலே 5 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 நபர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் குர்பானி கடமையாகுவதற்காக சொல்லப்பட்ட 5 நிபந்தனைகளும் இருந்தது என்று சொன்னால், இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமாக சேர்ந்து ஒரே ஒரு குர்பானி பிராணியை வாங்கி குர்பானி கொடுத்து விட்டால் நம்முடைய 5 நபர்களின் குர்பானியும் நிறைவேறிவிடும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு தவறாகும். காரணம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனிதரிடத்திலே மேலே சொல்லப்பட்ட 5 நிபந்தனைகள் ஒரு மனிதரிடத்தில் அமைந்திருந்தால், அந்த ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட முறையிலே அவரவர் குர்பானி கொடுப்பது அவசியமாகும். அப்படியானால் 5 நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து 5 நபர்களிடமும் அந்த 5 நிபந்தனைகளும் ஒன்றாக இருந்தது என்று சொன்னால், முழு குடும்பத்திற்குமாக சேர்த்து ஒரு குர்பானி நிறைவேற்றக்கூடாது. மாறாக 5 குர்பானிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய யதார்த்தமான சட்டம். குர்பானி என்பது குடும்பத்தை கவனித்து அல்ல, நபர்களை கவனித்து. அந்த நபர்களுக்கும் 5 விதமான நிபந்தனைகளும் இருந்தால் அவர்களின் மீது குர்பானி கடமையாகும். ஆனால் இப்போது ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு மனிதரிடத்தில்தான் குர்பானி கடமையாகுவதற்காக மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள 5 நிபந்தனைகளும் இருக்கிறது என்றால், மீதமுள்ள 4 நபர்களின் மீது இந்த 5 நிபந்தனைகளும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்றால், ஏதேனும் ஒரு நிபந்தனைகள் குறைபடுகிறது என்றால், 5 நிபந்தனைகளும் யாரிடத்தில் முழுமையாக ஏற்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு நபரின் மீது மட்டும்தான் குர்பானி கடமையாகும். எனவே 5 நபர்கள் இருக்கிற வீட்டில் ஒரு மனிதரின் மீது குர்பானி கடமையானால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமாக சேர்த்து ஒரு குர்பானி என்பது போதுமானதாக கவனிக்கப்படுகிறது. அதற்கு மாற்றமாக 5 நபர்கள் இருந்து 5 நபர்களின் மீதும் அந்த 5 நிபந்தனைகள் முழுமை பெற்றிருந்தால் முழு குடும்பத்திற்கும் சேர்த்து ஒரு குர்பானி என்பது போதுமானதாக ஆகாது. 5 நபர்களுக்கும் தனித்தனியாக 5 குர்பானிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய தெளிவான சட்டமாகும்.